தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி நானும் ஓடி வந்தேன் உந்தன் மடியை நாடி நானும் ஓடி வந்தேன் ஓம் சாந்தி. இன்று பாபா முரளியில் முக்கியமான விஷயமாக நம்ம முரளியை ஒரு பொழுதும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் சில குழந்தைகள் அவர்கள் எதை சொன்னார்கள், இவர்கள் அதை சொன்னார்கள் என்று கூறி பாபா சொல்லக்கூடிய முரளியை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அவர்கள் இதை உணர்வது கிடையாது. படிப்பை நாம் படிக்கவில்லை என்றால் நமக்கு நாமே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றோம் என்று. மேலும் பாபா சேவைக்காக மிக தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். பாபாவின் சேவை செய்வதற்கு குழந்தைகளாகிய நாம் மிக தீவிர வேகமான குழந்தைகளாக நாம் இருக்க வேண்டும். மேலும் பாபா சொல்கிறாங்க, பிரம்ம பாபாவின் அடி மீது அடி எடுத்து வைத்து நாம் செல்ல வேண்டும். எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் ஆதாரம் இல்லை என்று நமது மனநிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும். வாங்க, இறை தந்தையின் மகாவாக்கியத்தை முழுமையாக நாம் கேட்கலாம். முரளிடேட் 27/8/2020 காலை முரளி, பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, இந்த விகார உலகத்தை சிவாலயமாக மாற்றுவதற்கு தந்தை வந்திருக்கின்றார். வேசிகளுக்கும் ஈஸ்வரிய செய்தி கொடுத்து அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். இன்றைய கேள்வி, எந்த குழந்தைகள் தமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றார்கள்? பதில், எந்த குழந்தைகள் ஏதேனும் காரணத்தை கொண்டு முரளியை தவற விடுகின்றார்களோ அவர்கள் தமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றார்கள். சில குழந்தைகள் தங்களுக்குள் பேச பிடிக்காத காரணத்தால் வகுப்பிற்கு வருவதில்லை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்டிலேயே தூங்கிவிடுகின்றார்கள். இதனால் அவர்கள் தங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றார்கள். ஏனென்றால் தந்தை தினம்தோறும் ஏதாவது புது யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அந்த யுக்திகளை கேட்கவே இல்லை என்றால் எப்படி நடைமுறையில் கொண்டு வருவீர்கள்? ஓம் சாந்தி. இப்பொழுது நாம் உலகின் எஜமானர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது மிக இனிய ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். மாயா மறக்க வைத்து விடுகின்றது. சிலரை நாள் முழுவதும் மறக்க வைக்கின்றது. ஒரு பொழுதும் நினைவே செய்வதில்லை. இல்லையென்றால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நமக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்பதையே
மறந்து விடுகின்றார்கள். மறந்து போன காரணத்தால் எந்த சேவையும் செய்வதில்லை. மிக கீழான வேசிகளுக்கும் நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என இரவு வகுப்பில் தந்தை புரிய வைத்திருந்தார். நீங்கள் தந்தையின் இந்த ஞானத்தை தாரணை செய்வதால் சொர்க்கத்தில் உலக மகாராணிகளாக மாற முடியும். செல்வந்தர்கள் அப்படி ஆக முடியாது என வேசிகளுக்கு நீங்கள் அறிக்கை விடுங்கள். யார் எழுத படிக்க தெரிந்தவர்களோ, எல்லாம் அறிந்தவர்களோ, அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஞானம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யலாம். அப்பொழுது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் அவர்களும் அபலைகள். அவர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும். பலவித யுக்திகளை தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் மிக உயர்ந்தவர்களாகவும் மிக தாழ்ந்தவர்களாகவும் மாறியிருக்கின்றீர்கள் என்று சொல்லுங்கள். உங்கள் பெயரால் பாரதம் வேசியர் இல்லமாக மாறிவிட்டது. பிறகு இந்த முயற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் சிவாலயத்திற்கு போக முடியும். இப்பொழுது நீங்கள் பைசாவிற்காக எவ்வளவு கீழான வேலை செய்கின்றீர்கள். இப்பொழுது இதை விட்டுவிடுங்கள். இப்படி புரிய வைப்பதால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். உங்களை யாரும் தடுக்க முடியாது. இது நல்ல விஷயம்தானே. பகவான் ஏழைகளுக்காகவே இருக்கின்றார். பைசாவிற்காக மிக கீழான வேலைகளை செய்கின்றார்கள். அது அவர்களின் தொழிலை போல நடக்கின்றது. சேவையை எப்படி அதிகரிப்பது என்பதற்கு நாங்கள் யுக்திகளை உருவாக்குவோம் என இப்பொழுது குழந்தைகள் சொல்கின்றீர்கள். சில குழந்தைகள் ஏதாவது விஷயத்தில் பிணக்கம், அதாவது கோவித்துக் கொள்கின்றார்கள். படிப்பையும் விட்டுவிடுகின்றார்கள். தான் படிக்கவில்லை என்றால் தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றோம் என புரிந்து கொள்ளவில்லை. கோபம் கொண்டு அமர்ந்து விடுகின்றார்கள். இன்னார் இதை சொன்னார், எப்படி சொன்னார் எனவே வருவதில்லை. வாரத்தில் ஒரு முறை அரிதாக வருகின்றார்கள். பாபா முரளிகளில் சில நேரம் சில அறிவுரைகளை, சில நேரம் வேறு அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். முரளி கேட்க வேண்டும் இல்லையா? வகுப்பிற்கு வந்தால்தானே கேட்பீர்கள். அப்படி பலர் இருக்கின்றார்கள். காரணம் இருக்கிறதோ இல்லையோ, ஏதாவது காரணத்தை உருவாக்கி தூங்கிவிடுகின்றார்கள். நல்லது, இன்று போவதில்லை. அட பாபா அப்படி நல்ல நல்ல ஞான பாயிண்ட்ஸுகளை சொல்கின்றார். சேவை செய்தால் உயர்ந்த பதவியும் பெறுவீர்கள். இது படிப்பு ஆகும். பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி போன்ற இடங்களில் சாஸ்திரங்களை அதிகம் படிக்கின்றார்கள். வேறு எந்த வேலையும் இல்லாவிட்டால் சாஸ்திரங்களை மனப்பாடம் செய்து சத்சங்கம் நடத்த ஆரம்பித்து விடுகின்றார்கள். அதில் எந்த குறிக்கோளும் இல்லை. இந்த படிப்பால் படகு கரை சேருகின்றது. பாபா கூறக்கூடிய இந்த படிப்பால் நமது படகு கரை சேருகின்றது. எனவே குழந்தைகள், நீங்கள் அப்படிப்பட்ட மிக தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். இங்கே அப்படிப்பட்டவர்கள் வருவதை செல்வந்தர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வர உள்ளம் விரும்புவதில்லை. தேக அபிமானம் இருக்கிறது தானே, அவர்களுக்கும் வெட்கம் வருகின்றது. நல்லது, அப்படியானால் அவர்களுக்கு என தனி பள்ளி ஆரம்பியுங்கள். அந்த படிப்பு அற்ப பைசாவின் படிப்பாகும். சரீர நிர்வாகத்திற்காக அந்த படிப்பு இருக்கின்றது. இந்த படிப்பு, அதாவது பாபா கூறக்கூடிய இந்த படிப்பு 21 பிறவிகளுக்காக இருக்கின்றது.
எத்தனை பேருக்கு நன்மை ஏற்படுகின்றது. குறிப்பாக வீட்டில் கீதா பாடசாலை திறக்கலாமா என தாய்மார்களே கேட்கின்றார்கள். அவர்களுக்கு ஈஸ்வரிய சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது. ஆண்கள் இங்கும் அங்கும் கிளப்பு போன்றவற்றில் சுற்றி கொண்டே இருக்கின்றார்கள். செல்வந்தர்களை பொறுத்தவரை சொர்க்கம் இங்கேயே இருக்கின்றது. எவ்வளவு ஃபேஷன் போன்றவற்றை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் தேவர்களின் இயற்கை அழகு எப்படி இருக்கின்றது என்பதை பாருங்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. அதேபோல இங்கே உங்களுக்கு சத்தியம், அதாவது உண்மையான விஷயங்களை சொல்லப்படுகின்றது. அதனால் எவ்வளவு குறைவானவர்கள் வருகின்றார்கள். அதுவும் ஏழை குழந்தைகள் வருகின்றார்கள். அந்த பக்கம் உடனே சென்று விடுகின்றார்கள். பக்தி மார்க்கத்தின் பக்கம் உடனே சென்று விடுகின்றார்கள். அங்கும் அலங்காரமெல்லாம் செய்து கொண்டு போகின்றார்கள். குருமார்கள் நிச்சயதார்த்தமும் செய்து வைக்கின்றார்கள். இங்கே ஒருவரை காப்பாற்றுவதற்காக இறைவனோடு நிச்சயதார்த்தம் செய்து வைக்கப்படுகின்றது. காமச்சித்தையில் ஏறுவதிலிருந்து காப்பாற்றவும், ஞானச்சித்தையில் அமர்ந்து கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகவும் நிச்சயதார்த்தம் செய்யப்படுகின்றது. இந்த கெடுக்கும் வேலையை விடுங்கள். நாம் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என அந்த பெண் தனது தாய் தந்தையருக்கு சொல்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், குலத்தின் பெயரை கெடுப்பதாக இந்த உலகத்தார் எங்களிடம் விரோதம் கொள்வார்கள். திருமணம் செய்யாமல் இருப்பது சமூக சட்டத்திற்கு முரணானது என சொல்லி சடங்கு சம்பிரதாயங்களை குல மரியாதைகளை விடுவதில்லை. எனக்கு நீங்கள் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என பக்தி மார்க்கத்தில் பாடுகின்றார்கள். மீராவிற்கும் பாடல் உள்ளது. பெண்களில் நம்பர் ஒன் பக்தையாக மீராவும் ஆண்களில் நாரதரும் சொல்லப்படுகின்றார்கள். நாரதருக்கும் கதை இருக்கின்றதல்லவா? நான் லக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்ளலாமா என யாராவது புதியவர் உங்களிடம் கேட்டால், நீங்கள் தகுதி உடையவராக இருக்கின்றீர்களா? பவித்திரமாக தூய்மையாக அனைத்து குணங்களும் நிறைந்தவராக இருக்கின்றீர்களா என்பதை பாருங்கள் என சொல்லுங்கள். இது விகார பதீத உலகமாக இருக்கின்றது. அதிலிருந்து வெளியேற்றி தூய்மையாக மாற்ற தந்தை வந்திருக்கின்றார். தூய்மையாகுங்கள், அப்பொழுதுதானே லக்ஷ்மியை திருமணம் செய்ய தகுதி பெற முடியும். இங்கே தந்தையிடம் வருகின்றார்கள், உறுதிமொழி தருகின்றார்கள். பிறகு வீட்டிற்கு சென்று விகாரத்தில் விழுந்து விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட செய்திகள் வருகின்றன. அப்படிப்பட்டவர்களை பிராமணி, அதாவது சகோதரிகள் அழைத்து வருகின்றார்கள். அவர்கள் மீதும் பாதிப்பு ஏற்படுகின்றது என தந்தை சொல்கின்றார். இந்திர சபையின் கதையும் இருக்கின்றது. எனவே அழைத்து வருபவர்களுக்கும் தண்டனை கிடைக்கின்றது. அரை குறையாக இருப்பவர்களை அழைத்து வராதீர்கள் என பாபா பிராமணிகளுக்கு எப்பொழுதும் சொல்கின்றார். அதனால் உங்கள் மனநிலையும் தாழ்ந்துவிடும். ஏனென்றால் நியமத்திற்கு புறம்பாக அழைத்து வருகின்றீர்கள். உண்மையில் பிராமணி ஆவது மிக எளிது. 10-15 நாட்களில் ஆக முடியும். யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பதற்கு தந்தை மிக எளிய யுக்திகளை சொல்கின்றார். பாரதவாசிகள் நீங்கள் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள், சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள், இப்பொழுது நரகவாசிகளாக இருக்கின்றீர்கள்.
பிறகு சொர்க்கவாசிகளாக மாற வேண்டும். எனவே இந்த விக்காரங்களை விட்டுவிடுங்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். அப்பொழுது பாவச் செயல்கள் அழிந்து போய்விடும். எவ்வளவு எளிதாக இருக்கின்றது! எனினும் சிலர் முற்றிலும் புரிந்து கொள்ளவே இல்லை. தானே புரிந்து கொள்ளாத போது மற்றவர்களுக்கு எதை புரிய வைப்பார்கள்? வானப்பிரச நிலையிலும் மோகத்தின் கயிறு சென்று கொண்டே இருக்கின்றது. இந்த காலத்தில் வானப்பிரச நிலைக்கு பலர் செல்வதில்லை. தமோப்பிரதானமாக இருக்கின்றார்கள். இங்கேயே சிக்கி இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலேயே மாட்டியிருக்கின்றார்கள். இதற்கு முன்னால் வானப்பிரஸ்திகளுக்கு மிகப்பெரிய ஆசிரமங்கள் அதிகம் இருந்தன. தற்பொழுது அத்தனை இல்லை. இப்பொழுது 80-90 வருடங்கள் ஆனாலும் வீட்டை விடுவதில்லை. சப்தங்களை கடந்து போக வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. இப்பொழுது ஈஸ்வரரை, சிவனை நினைவு செய்ய வேண்டும். பகவான் யார் என்பதெல்லாம் தெரியாது. சர்வவியாபி என்று சொல்வதால் யாரை நினைவு செய்வது? நாம் பூஜாரிகளாக இருக்கின்றோம் என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. தந்தை உங்களை பூஜாரியிலிருந்து பூஜைக்கு உரியவராக மாற்றுகின்றார். அதுவும் 21 பிறவிகளுக்கு மாற்றுகின்றார். அதற்காக முயற்சி செய்யத்தானே வேண்டும். இந்த பழைய உலகம் அழிய வேண்டும் என தந்தை புரிய வைத்திருக்கின்றார். இப்பொழுது நாம் வீட்டிற்கு போக வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அங்கே கிரிமினல் விஷயங்கள் எதுவும் நடக்காது. தந்தை வந்து அந்த பவித்திர உலகத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றார். சேவை செய்யும் செல்ல குழந்தைகளை கண்களில் அமர வைத்து அழைத்துச் செல்கின்றார். எனவே மிக தாழ்ந்தவர்களுக்கும் நன்மை செய்ய தைரியம் தேவை. அந்த அரசாங்கத்தில் மிக பெரிய குழுக்களாக இருக்கின்றார்கள். எழுத படிக்க தெரிந்தவர்கள் டிப் டாப்பாக ஆகிவிடுகின்றார்கள். இங்கே பலர் சாதாரண ஏழைகளாக இருக்கின்றார்கள். அவர்களை தந்தை அமர்ந்து எவ்வளவு மேலே உயர்த்துகின்றார். நடத்தையும் மிக ராயலாக இருக்க வேண்டும். பகவான் கற்பிக்கின்றார். அந்த படிப்பில் யாராவது பெரிய பரீட்சையில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் எவ்வளவு டிப் டாப்பாக மாறிவிடுகின்றார்கள். இங்கே தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். ஏழைகளே ஏதாவது கொஞ்சம் அனுப்பி வைக்கின்றார்கள். ஓரிரண்டு ரூபாய்களையும் மணி ஆர்டரில் அனுப்பி வைக்கின்றார்கள். நீங்கள் மகா பாக்கியசாலிகளாக இருக்கின்றீர்கள் என அவர்களிடம் தந்தை சொல்கின்றார். ஏனென்றால் திரும்ப அதிகம் கிடைத்து விடுகின்றது. இதில் புதிய விஷயம் எதுவும் கிடையாது. சாட்சியாக இருந்து நாடகத்தை பார்க்கின்றார். நல்லபடியாக படியுங்கள் என தந்தை சொல்கின்றார். இது ஈஸ்வரிய யாகமாக இருக்கின்றது. இங்கே என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இங்கே பெற்றால் அங்கே குறைந்துவிடும். சொர்க்கத்தில் எல்லாம் கிடைக்க வேண்டும். பாபாவுக்கு சேவை செய்ய அதி தீவிரமான குழந்தைகள் தேவை. சுதேசியைப் போல, மோகினியைப் போல அவர்களுக்கு சேவையின் உற்சாகம் இருக்கின்றது. உங்கள் பெயர் மிகவும் பிரசித்தமாகிவிடும். பிறகு உங்களுக்கு அதிக மரியாதை கிடைக்கும். தந்தை அனைத்து வழிகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இங்கே குழந்தைகளுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கின்றதோ அவ்வளவு நினைவில் இருக்க வேண்டும் என தந்தை சொல்கின்றார். பரீட்சை நாள் நெருங்கி வரும் பொழுது
குழந்தைகள் தனியாக சென்று படிக்கின்றார்கள். பிரைவேட் டீச்சரும் வைக்கின்றார்கள். நம்மிடம் டீச்சர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். படிப்பதற்கு மட்டும் ஆர்வம் வேண்டும். தந்தை மிக எளிதாக புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என மட்டும் உறுதி செய்யுங்கள். இந்த சரீரம் அழியக்கூடியது. ஆத்மா நீங்கள் அழியாதவர்கள். இந்த ஞானம் ஒரு முறை மட்டுமே கிடைக்கின்றது. பிறகு சத்தியுகத்தில் இருந்து கலியுக கடைசி வரை யாருக்கும் இந்த ஞானம் கிடைப்பதே இல்லை. உங்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றது. நாம் ஆத்மாக்கள் என்பதை உறுதியாக நிச்சயம் செய்யுங்கள். தந்தையிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. தந்தையின் நினைவால் மட்டுமே பாவ செயல்கள் அழியும். அவ்வளவுதான். இதை உள்ளே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருந்தாலும் மிகுந்த நன்மை ஏற்பட முடியும். ஆனால் சாற்று வைப்பதே இல்லை. எழுதி எழுதி களைத்து விடுகின்றீர்கள். தந்தை மிக எளிதாக்கி சொல்கின்றார். ஆத்மாக்கள் நாம் சத்தோபிரதானமாக இருந்தோம். இப்பொழுது தமோபிரதானமாக ஆகிவிட்டோம். இப்பொழுது என்னை நினைவு செய்தால் சத்தோபிரதானமாக மாறிவிடுவீர்கள் என தந்தை சொல்கின்றார். எவ்வளவு எளிதாக இருக்கின்றது. இருந்தும் மறந்து விடுகின்றீர்கள். எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் தன்னை ஆத்மா என உணருங்கள். நான் ஆத்மா, தந்தையின் குழந்தை. தந்தையை நினைவு செய்வதால் சொர்க்கத்தின் அரச பாக்கியம் கிடைக்கும். தந்தையை நினைவு செய்தால் அரைக்கல்ப பாவங்கள் அழிந்து சாம்பலாகிவிடும். எவ்வளவு எளிய யுக்திகளை சொல்லித் தருகின்றார். இதை அனைத்து குழந்தைகளும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த பாபா தாமே பயிற்சி செய்கின்றார். பிரம்ம பாபா அதனால்தானே கற்பிக்கின்றார். நான் தந்தையின் ரதமாக இருக்கின்றேன். தந்தை எனக்கு உணவு ஊட்டுகின்றார். குழந்தைகள் நீங்களும் அப்படியே புரிந்து கொள்ளுங்கள். ஷிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும். ஆனால் மறந்து விடுகின்றீர்கள். மிகவும் எளிது. வியாபாரத்தில் எந்த வாடிக்கையாளரும் வரவில்லை என்றால் நினைவில் அமர்ந்து விடுங்கள். நான் ஆத்மா, தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வியாதியின் போது கூட நினைவு செய்ய முடியும். பந்தனத்தில் இருந்தாலும் அங்கே அமர்ந்து நீங்கள் நினைவு செய்து கொண்டே இருந்தால் 10-20 வருடம் ஆனவர்களை விட உயர்ந்த பதவி பெற முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் காலை வணக்கம், நமஸ்காரம். இன்று தாரணைக்கான முக்கியமான சாராம்சம். முதலாவது பாயிண்ட், சேவையில் மிக விழிப்போடும் வேகத்தோடும் இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனிமையில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். படிப்பின் மீது ஆர்வம் கொள்ள வேண்டும். படிப்பின் மீது ஒரு பொழுதும் கோபம் கொள்ளக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தனது நடத்தை மிக மிக ராயலாக இருக்க வேண்டும். இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும். அவ்வளவுதான். பழைய உலகம் அழிய போகின்றது. எனவே மோக கயிறுகளை அறுக்க வேண்டும். வானப்பிரஸ்த நிலையில் சப்தம் கடந்த நிலையில் இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். மிக தாழ்ந்தவர்களையும் கரை சேர்க்கும் சேவை செய்ய வேண்டும்.
இன்றைய வரதானம் பிரம்மா பாபாவிற்கு சமமாக மகா தியாகத்தின் மூலமாக மகா பாக்கியத்தை உருவாக்கும் நம்பர் ஒன் ஃபரிஷ்தாவிலிருந்து உலக மகாராஜன் ஆகுக. விளக்கம்: யார் பிரம்ம பாபாவின் ஒவ்வொரு கர்ம வடிவ அடிமீது அடி வைத்து நடப்பவரோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்பர் ஒன் ஃபரிஷ்தாவிலிருந்து உலக மகாராஜன் ஆகும் வரதானம் கிடைக்கின்றது. அவருடைய மனம் புத்தி சாக்காரத்தில் சதா தந்தையின் முன்னால் சமர்ப்பணமாக இருக்கின்றது. பிரம்ம பாபா எப்படி இந்த மகா தியாகத்தின் மூலமாக மகா பாக்கியத்தை பெற்றாரோ, அதாவது நம்பர் ஒன் ஃபரிஷ்தா மற்றும் நம்பர் ஒன் விஸ்வ மகாராஜன் ஆனாரோ, அப்படி தந்தையை பின்பற்றும் குழந்தைகளும் மகா தியாகி மற்றும் அனைத்தையும் தியாகம் செய்பவர்களாக இருப்பார்கள். சன்ஸ்கார வடிவிலும் விகாரங்களின் வம்சத்தை தியாகம் செய்வார்கள். இன்றைய ஸ்லோகன்: இப்பொழுது எல்லா ஆதாரங்களும் முறியப் போகின்றன. எனவே ஒரு தந்தையை தனது ஆதாரமாக்கிக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.